வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிச்சனில் டெய்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் சமைச்சி முடித்த பிறகு இருக்கிற வேலையே அது தான் அந்த வேலையை டெய்லி நம்ம அப்பப்போ செஞ்சு விட்டுட்டுனா நமக்கு கிச்சனில் ரொம்ப ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியாது ஈஸியாக முடிஞ்சிடும் கட்டாயம் சில விஷயங்கள் சின்ன சின்னதாக இருந்த மாதிரி இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாதான் நீட்டாக இருக்கும் புளி கரைச்சி சமைச்சிருப்போம் அந்த புளியில் மீதி இருந்துச்சுன்னா அதை நான் ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுவேன் பித்தளை பாத்திரங்கள் தேய்க்கிறதுக்கு இந்த புளி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சமையல் முடிஞ்சதுமே எல்லா சாப்பாட்டையும் எடுத்து நம்ம பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு எல்லா பாத்திரங்களையும் நம்ம கழுவி வெயிலில் காய வச்சுக்கலாம் சாதம் நம்ம ஆக்குற பாத்திரங்கள்லாம் ஒரு ரெண்டு பாத்திரம் வச்சுக்கிட்டால் ஒரு நாளைக்கு ஒரு பாத்திரம் அடுத்த நாளைக்கு ஒரு பாத்திரம்னு சொல்லி போலங்கன்னா எதுவுமே புளிப்பு வாடகை இல்லாமல் இருக்கும் மெயினாக பால் பாத்திரம்தான் நல்லா கழுவிட்டு டெய்லி நம்ம வெயிலில் கழுவி காய வைக்கிறது ரொம்பவே நல்லது பால் ஸ்மெல் எதுவுமே இருக்காது பால் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது இப்படி எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி ஒதுக்கிட்டு மெயினாக சமையலில் நம்ம அடிக்கடி நிறைய சேர்க்குறதே இந்த பாத்திரங்கள் தான் இந்த பாத்திரங்கள் ஒதுங்கிருச்சுன்னா சிங்க்கு க்ளீன் ஆன மாதிரி ஆயிரும் அதுக்கு பிறகு நம்ம கத்தி தேங்காய் எடுக்கிறதுக்குள்ளது பீலர் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன ஸ்பூனாக இருந்தால் கூட எல்லாத்தையும் நம்ம அப்படியே தொடைச்சிட்டு வச்சிடக்கூடாது மசாலா தானே எடுத்தோம்னு சொல்லி எல்லாத்தையும் நீட்டாக வாஷ் பண்ணி நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் டேபிளில் வச்சு நம்ம காய்கறி கட் பண்ணாலோ இல்லை கட்டிங் போர்டு வச்சு நம்ம காய்கறி கட் பண்ணும் அதையும் நம்ம டெய்லி கொஞ்சம் விம் தேய்ச்சி கழுவி விட்டுறணும் காய்கறியில் உள்ளதெல்லாம் அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ஃபங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அதுவும் மழை நேரம் ரொம்பவே ஃபங்கர்ஸ் வர ஆரம்பிக்கும் இதெல்லாம் நல்லா கழுவிட்டு இதையும் நம்ம காய விட்டுறலாம் கிச்சனில் பாத்திரம் கழுவி வைக்கிற கூடைக்கு கீழே எப்போவுமே ஒரு மேட்டு போட்டிருப்ப தண்ணி எல்லாம் அதிலே ஸ்டோர் ஆயிரும் அந்த மேட்டை அப்படியே தூக்கிட்டு நம்ம வெளியில் கொண்டு போனால் தண்ணி ஃபுல்லாக கிச்சன்லேருந்து ஹால் வரைக்கும் வடிஞ்சிரும் அந்த தண்ணி எல்லாம் இந்த மாதிரி நல்லா பின்னிஞ்சி விட்டுட்டு அந்த மேட்டை காயப்போட்டினா மேட்டும் சீக்கிரத்திலே காஞ்சிரும் மிக்சியை டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மிக்ஸியை லைட்டாக கொலின்னு வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஈர துணியை கூட நம்ம தொடச்சி விட்டுட்டுனா மிக்ஸி நல்லா பளிச்சின்ட்டுருக்கும் கிரைண்டர் வந்து எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிக்ஸி டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதை நம்ம கிச்சனில் ஒதுக்கும் போதே லைட்டாக தொடச்சி வச்சுட்டுனா ரொம்பவே நீட்டாக ஆயிரும் கிச்சன் மேடையிலையும் எந்த தூசியும் இல்லாமல் சாதம் செஞ்சினது குழம்பு செந்தினது அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் துணியை வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு நல்லா கொளினை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு டேபிள் ஃபுல்லாக துடைச்சி எடுத்துட்டுனா எறும்பு எதுவுமே வராது மிக்சி அரைக்கிற இடத்துல தேங்காய் சிந்திருக்கலாம் ஏதாவது அப்படி கிடக்கும் அடுத்த அடுப்பு அடுப்பை வாரத்தில் ரெண்டு நாள் கூட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் டெய்லி சமைச்சி முடித்ததும் லைட்டாக ஈரத்துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கிட்டனா அடுப்பில் எதாவது லைட்டாக சிந்தியிருந்தால் கூட எல்லாமே பிசு பிசுன்னு ஆகாமல் தொடச்சி எடுத்துடலாம் தாளிக்கும் போது எப்படினாலும் என்னெல்லாம் வெளியில் தெரிக்க தான் செய்யும் அடுப்புக்கு மேலே தொடச்சிட்டு மெயினாக அடுப்புக்கு கீழேயும் நம்ம துடைச்சி விட்டுற வேண்டியதான் தொடச்சிட்டு நம்ம சாப்பாடு எடுத்து வச்சிருப்போம் அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் அடுப்புக்கு மேலே வச்சுட்டு அடுப்பு பக்கத்தில் உள்ள வாலையும் நல்லா துடைச்சி விட்றணும் இதெல்லாம் முடித்தப்புறம் நம்ம சிங்குக்கு வந்துட்டு மெயினாக சிங்க்கில் தான் டஸ்ட்டு ஆயில் பசை எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணணும் இவ்வளோ நேரம் நம்ம துடைச்ச கிளாத் எல்லாத்தையும் கொஞ்சம் விம்மை துடைச்சிட்டு அலசி விட்டோன்னா நீட்டாயிரும் எந்த கிளாத்துலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணோமோ அது எல்லாத்தையும் நம்ம துடைச்சி ஈரம் இருக்கிறதுனால கழுவி காய போட்டுக்கணும் கிச்சனில் சூடாக பாத்திரம் இறக்கன்னு சொல்லி ரெண்டு துணியை வச்சுருந்தோன்னா அந்த துணியை நம்ம ஈரமாகவே ஆக்க வேண்டாம் கிளீன் பண்ணுறதுக்குன்னு மட்டும் தனியாக துணி வச்சு நம்ம துடைச்சிக்கலாம் பனின் கிளாத்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்திரங்கள் ஒரு இதுக்கு இப்படி வாங்கி வச்சுருப்போம் அதுக்குள்ளே தண்ணி உள்ளே ஸ்டோராகவே இருந்துக்கணும் அதையும் நம்ம டெய்லி தண்ணியில் அலசி நல்லா குளிக்கிட்டு காய வச்சுக்கணும் சும்மா அப்படியே வச்சிட்டே இருந்தால் இதிலருந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் மெயினாக இதை நல்லா கழுவி டெய்லி நம்ம காய வச்சு எடுத்துக்கிடணும் சிங்க்கை நல்லா விம்மை போட்டு விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கணும் தேய்ச்சி விட்டோன்னா அதில் இருக்கிற எல்லா கசடும் வெளியில் போயிரும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம அதில் அரிப்பு தட்டு போட்டிருப்போம் அந்த தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் தட்டிட்டு நீட்டாகவே க்ளீன் பண்ணால் இந்த மாதிரி கிச்சனை டெய்லி நம்ம சமைத்து முடித்ததும் என்னென்ன பொருளை க்ளீன் பண்ணணும் சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த பொருளெல்லாம் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே நல்லா வெயிலில் காய வச்சு காஞ்ச பிறகு நல்ல ஒரு காட்டன் துணியை வச்சு துடைச்சிட்டு நம்ம கபோர்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம் எப்படினாலும் சின்ன சின்ன ஈரங்கள் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த ஈரத்தெல்லாம் துணியை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஒரு கிளாத்து வச்சோ டேபிள் ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டுனா ஈரமே இருக்காது உப்பு தண்ணிங்கிறதுனால ஈரம் சேர்ந்துச்சுனா அப்படி டாட் டாட்டாக தெரிகிற மாதிரி ஆயிரும் ஒரு பொட்டு ஈரம் இல்லாமல் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டா கிச்சன் சீக்கிரம் காஞ்சிரும் வித ஸ்மெல்லும் வராது பள்ளி கரப்பாம்பூச்சி இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது டெய்லி மெயினாக கிச்சனில் நம்ம பாத்திரம் கழுவுற தேய்க்கிற ஸ்க்ரப்பரை நல்ல வெயிலில் வச்சு வச்சு காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து டெய்லி நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அதில் தான் நிறையா பேக்டீரியாஸ்லாம் வர்ற மாதிரி இருக்கும் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் துடைக்கிறதுக்கு ஒரு நாலு செட்டு கிளாத்தாவது வச்சுக்கணும் மாற்றி மாற்றி நல்லா ஈரமே இல்லாமல் அப்பப்போ துடைச்சி எடுத்துக்கிட்டினா கிச்சன் எப்போவும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்